ஹாய் எவ்ரிபடி, இன்னைக்கு குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த பாசிப்பருப்பு மாவு எல்லாம் வச்சு ஒரு சுகர் போட்ட உருண்டை, சத்து மாவு உருண்டை, அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த கப்பால் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் அரை கப்பு பொட்டுக்கல்ல, அதே கப்பில் நான் வந்து சத்து மாவு எடுத்திருக்கேன். இந்த சத்து மாவில் எல்லா கிரெயின்ஸும் மிக்ஸ் ஆகி இருக்கும். சத்து மாவு இன்ஸ்டன்ட் மாவு தான், பட் அது கிடைக்கலன்னா நீங்கள் வீட்டில் இருக்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறது. கோதுமை மாவு, ராகி மாவு, எது எது பிடிக்குதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சத்து மாவில் எல்லா கிரெயின்ஸும் கலந்துருக்கிறதுனால சத்து மாவு, இன்ஸ்டன்ட் சத்து மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி ஒரு அரை கைப்பிடி நல்லா சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணால் கம்மி பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பொடி, அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் பொடி, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த கிராம்பு, லவங்கம்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10. இது எதுக்குன்னா, இந்த மாவு உருண்டை வந்து நாக்கில் இந்த மேல் அன்னத்துலலாம் ஒட்டிக்கும் சாப்பிடும்போது. இந்த கிராம்பு போட்டு பொடி பண்ணோம்னா அது ஒட்டாது வாயில், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் இதுக்கு சுகர் தேவை. சுகர் வந்து நல்லா நான் ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸியில். இது வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக இதில் ஒரு 3 கப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மாவு பண்ணதுக்கு அப்புறம் அது மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அளந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பிடிக்கிறதுக்கு நெய், அதுக்கு தேவையான அளவு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அடுப்பில் வானொலி, கனமான வானொலி சூடாக இருக்குது, மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு மாவு வறுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஏற்கனவே வறுத்து தான் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா தீஞ்சு போயிடும், அதனால சிம்மில் வச்சு லேசாக சூடு மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாவை ஒரு வறுக்கும் போது நல்ல ஸ்மெல் வரும். 1 நிமிஷம் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் இதுலேயே அந்த 1 ஸ்பூன் அந்த ட்ரை ஜிஞ்சர் சுக்கு பொடி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுறேன். இது பிடிக்காதவங்க இது அவாய்ட் கூட பண்ணிக்கலாம், பட் இது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, மெடிசினல் வேல்யூ, அதனால இதை ஆட் பண்ணிக்கலாம். போதும், இது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த சத்து மாவு ஏற்கனவே எல்லா கிரெயின்ஸும் வறுத்து தான் பண்ணியிருப்பாங்க, அதனால ஜஸ்ட் சூடு மட்டும்தான் பண்ணுறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது வறுக்கலாம். இந்த பொட்டுக்கல்லையும் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணது தான் இது, அதனால இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே ஒரு பரவலான பிளேட்டில் பொட்டி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த சூட்டுக்கு அதுக்கும் வேர்த்து விட்டுரும், ஆறணும். பொட்டுக்கல்ல வறுத்தாச்சு, இப்போ இந்த பாசிப்பருப்பு வறுக்கிறேன். பொட்டுக்கல்ல ரொம்ப செவக்க வேண்டியதில்லை, சூடானால் போதும், இல்லைன்னா அது டக்குன்னு தீஞ்சிரும். பட் பாசிப்பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும், 2-3 மினிட்ஸ் ஆகும், கைவிடாமல் வறுக்கணும், நல்லா ரோஸ்ட் ஆகணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும், தீஞ்சும் போகக்கூடாது, நல்லா தவக்கணும். மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, கை சூடாகாமல் இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸில் வறுக்கட்டுறோம். அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி வறுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, செவந்துருச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது போதும் இந்த அளவுக்கு. இந்த பருப்புமா அவங்கவுங்க இஷ்டம்தான், ஃபுல்லாக பொட்டுக்கல்ல போட்டு செய்யறதுனாலும் செய்யலாம், அது பொட்டுக்கல்ல உருண்ட மாதிரி ஆயிரும். இது மல்டியே இதாக இருக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு பரவலான பிளேட்டில் கொட்டிடுங்க, இல்லைன்னா அது சூட்டுக்கு வேஸ்ட் விட்டுரும். இப்போ இதிலே இந்த முந்திரி பாதாமும் அதுவும் பொட்டுக்கல் அளவுக்கு லேசாக சூடு பண்ணாவே போதும், ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. அது குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கேன், நல்லா சீக்கிரமாக இதாயிரும்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, லைட்டாக இந்த வானலியே நல்லா சூடாக தான் இருக்குது, பாசிப்பருப்பு இவ்வளோ நேரம் வறுத்ததுனால. அதனால இது லேசாக அந்த அதில் 1.5 நிமிஷம் 1 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இங்கேயும், ஏன்னா அது அதுலேயே இருந்தால் வேர்த்து விட்டுரும். இப்போ இது ஒவ்வொன்றா வந்து நல்லா ட்ரை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த வடசட்டி சூடாக இருக்குது, அதுலேயே இந்த கிராமும் போட்டு சும்மா லைட்டாக, அதுவும் முந்திரி பாதாம் மாதிரி தான், சும்மா 1.5 நிமிஷம் மட்டும் லேசாக சூடு பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் வந்து ட்ரை ரோஸ்ட்டு எல்லாம் நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக பண்ண போகிறோம்.
இப்போ இது பொடி பண்ணதுக்கு அப்புறம் அளவு எடுத்தா கரெக்டா இருக்கும். இந்த சத்து மாவு வந்து ஏற்கனவே ஒரு கப் தான் எடுத்தோம், அது நம்ம அலைஞ்சு தான் எடுத்திருக்கோம். அதை ஆட் பண்றேன், இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போறோம். சுகர் பவுடர் எல்லாமே சேர்த்து நல்லா ஆறிடுச்சு வறுத்ததெல்லாம். அப்புறம் அந்த ஏலக்காய் பொடி வந்து ஒரு நம்மளுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த பாதாம் முந்திரி வந்து கொஞ்சம் நைஸாக பொடிக்காதீங்க, கரகரப்பாக பொடிச்சுக்கோங்க. இது ஒரு முக்கால் கப் அளவு வந்திருக்கு. அப்புறம் இந்த பாசிப்பருப்பு, பொட்டுக்கடல, அந்த லவங்கம் அது மூணும் சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக, அந்த கஞ்சி மாவு மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இது 2 கப் அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பருப்பு 2 கப்பு, மாவு 1 கப்பு, 3 கப்பு, அப்புறம் அந்த பாதாம் அது ஒரு 1/4 கப்பு, 3 1/4 கப்பு வந்திருக்கு நம்மளுக்கு மொத்தமாக. இல்லை இதுவும் 1 1/4 கப் தான் வந்திருக்கு. அப்போ 3 1/2 கப்பு அளவு, 3 1/2 கப் அளவு இந்த மாவு எல்லாமே வந்திருக்கு. இது மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இதிலே சுக்கு பொடி, கிராம்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 3 1/2 கப்பு மாவுன்னா நம்ம ஒரு 1/2 கப் கம்மியாக 3 கப் சுகர் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா ஈக்குவல் அமௌண்ட் கூட சேர்த்திக்கலாம். 3 கப்பே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பவுடர் சுகர் நான் மெஷர் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது 3 கப் சேர்த்திக்கிட்டு மீதி இருந்தால் வச்சுக்கோங்க. அது ஏதாவது ஜூஸ்க்கு அப்படி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 1/2 கப் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி கூட மீதி 1/2 கப் சேர்த்திக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு 5 மினிட்ஸ். அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகும். இல்லைனா ஒரு சைடு சுகர் இருக்கும், ஒரு சைடு வேறு வேறு மாவு இருக்கும். இப்போ 3 1/2 கப்பு மாவுக்கு நான் 2 1/2 கப்பு சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், இந்த மாவு கரெக்டாக இருக்குது. 1/2 கப் அப்படியே நிறுத்திட்டேன். இது வேறு எதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ்க்கு ஏதாவது வேணுன்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த 1/2 கப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாவை நீங்கள் வந்து ஒரு ட்ரையான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்போ வேணுங்கும் போது கொஞ்சமாக எடுத்து நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லை நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி 1 மந்த் 1.5 மாதம் கூட வச்சுக்கலாம் அந்த உருண்டை. அது எப்படி, இப்போ நெய்யை சூடான நெய்யை ஊற்றி உருண்டை பிடிக்கணும், அது எப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாசிப்பருப்பு, இந்த சத்து மாவு கஞ்சி இதெல்லாம் வறுத்து பொடிச்சு சுகர் பவுடரோட ஏலக்காய் பவுடர் கலந்து வச்சோம். அதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 மாதம் கூட வச்சுக்கலாம். வேணுங்கும் போது உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம். நெய் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயே பிடிச்சோம்னா அந்த உருண்டை 1 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெய் வேணான்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு மீதி பால் வச்சு கூட பிடிக்கலாம். ஆனால் அது ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரு 2 3 நாள் தான் வச்சுக்க முடியும். உருண்டை ஃபுல்லாக எல்லா மாவும் ஒட்டுக்காக போட்டு பிடிக்க முடியாது, சூடாக ஆறுறதுக்குள்ளே பிடிக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பார்ட்டாக பிடிக்கணும். இப்போ பாருங்கள், நெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் வந்து நெய்யை ஊற்றிட்டு அப்படியே உருண்டை பிடிக்கிறது காமிக்கிறேன். நெய் நல்லா சூடாக இருக்கும், ஆனால் கையில் நெய் தொடாமல் இந்த மாவு அப்படியே போட்டு போட்டு பிரட்டிட்டு வாங்க. நெய் நல்லா உருக்கி வச்சுக்கோங்க. நெய் இவ்வளோ வேண்டான்னு நினைக்கிறவங்க சும்மா 1 கரண்டி நெய் ஊற்றிட்டு மீதிக்கு சூடான பால் ஊற்றிக்கலாம். ஆனால் அந்த உருண்டையை வந்து 2 நாள் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இது ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்து விடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெடிமேட் பாயாசம் மிக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாவை டக்குன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் பால் ஆட் பண்ணிவிட்டு சுகரை பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பாயாசம் மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். நெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா சூடாகவே நெய்யை உருக்கி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு உருக்கிட்டு இப்படி பிசறிட்டு உருண்டை இப்படி பண்ணால் பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த மாதிரி வர அளவுக்கு வந்துட்டு நம்ம அதை உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம்னா 1 மாதம் கூட இந்த உருண்டை ஸ்டோர் பண்ணலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்புறதுக்கு, எக்ஸாமுக்கு படிக்கும்போது இது 2 சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து சாப்பிட்றவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நெய் இவ்வளோ வேணாம் டயட் அந்த மாதிரி பண்ணுறவங்க கம்மியாக நெய் ஊற்றிட்டு மீதிக்கு வந்து பால் ஊற்றிக்கலாம். பட் அது அந்த உருண்டையை ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரு 2 3 நாளைக்கு தான் வைக்க முடியும். ஃபுல்லாக நெய் ஊற்றி பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். பாருங்கள், இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன், ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய்.